ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பசங்களுக்கானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்க உங்கள் மெசேஜை சீன் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ரிப்ளை வரல. என்ன செய்யலாம்? கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, எதுவுமே செய்யாதீங்க. புரியலையா? ஒரு மெசேஜ் ஹாய்னு அனுப்புகிறீங்களா, அனுப்புனதுக்கப்புறம் அவங்க மெசேஜை பார்த்தும் உங்களுக்கு ரிப்ளை வரலன்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காதிங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்கள விட்டுருங்க, பேசாமல் இருங்க. இந்த விஷயத்தில் நம்ம ரெண்டு கேட்டகரியில் பார்க்க போகிறோம். அதாவது, நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற குறிப்பிட்ட அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம், இன்னொன்று பிடிக்காமல் இருக்கலாம். பிடிச்சிருந்தா அவங்க ரிப்ளை பண்ணாததுக்கான காரணம் அவங்க பிஸியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ண டைமுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாத சிட்டுவேஷனில் அவங்க இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணியே ஆகுவாங்க. எப்போவாவது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப ஹாய் ஹாய்னு அனுப்பி அப்படியே மெசேஜை லோட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே இம்ப்ரெஸ் வரக்கூடிய நிலையில் இருக்கிற பொண்ணுக்கு கூட இம்ப்ரெஸ் வராது. உங்களை வெறுத்து ப்ளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மெசேஜ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலைன்னு வச்சுக்கோம். என்னென்ன மெசேஜ் பண்ணாலும் பிடிக்க போகிறது இல்லை அப்படின்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணி ஏன் உங்களோட கெத்தை அந்த இடத்துல வேஸ்ட் ஆக்குறீங்க? ஸோ மெசேஜ் பண்ணலை, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எகெயின் மெசேஜ் பண்ணாதீங்க. அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கெத்தாவது மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நண்பா. ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ எகெயின் மெசேஜ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பொண்ணாக இருந்தால் ரிப்ளை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.